நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாலன் குடிலை சபத்தோடு செய்ய போகின்றோம். 24ஆம் தேதி வரைக்கும் மெதுமெதுவாக நாம் இந்த பாலன் குடிலை செய்வோம். நீங்களும் உங்கள் வீடுகளிலே பாலன் குடில் செய்ய ஆயத்தமா? எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் ஜபத்தோடு பாலன் குடிலை செய்வதற்காய் ஆயத்தமா? நீங்களும் பாலன் குடில் செய்ய ஆயத்தமா? ஆயத்தமாருங்கள். God bless you. இயேசுவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்கள். திருவருகை காலத்தின் 9ஆம் நாளாகிய இன்று நாம் முழு குடிலை பற்றி தியானிக்கப் போகின்றோம். சென்ற வாரம் நாம் செபம், பொறுமை, நம்பகத்தன்மை, நட்பு, சாந்தம் என்பவற்றை கொண்டு இம்முழு குடிலை அமைத்துள்ளோம். அதேபோல் இம்முழு குடிலின் வழியாக நாம் தியானிக்கவிருக்கும் கரும்பொருள் நம்பிக்கை. நாம் இச்சிறுக்குறளை கட்டும்போது நம்பிக்கை என்னும் கொடைக்காக நம் தந்தையாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறையியல் நல்லொழுக்கங்களில் நம்பிக்கை முக்கியமானதொன்றாகும். நாம் ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் மீது உறுதியான உணர்வை வளர்க்கின்றோம். நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்கின்றோம், இயேசுவிடம் ஒருவன் வந்து என் நோயை குணமாக்கும் என்று கேட்டபொழுது இயேசு அவரிடம், நான் இந்நோயை குணமாக்குவேன் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்க அந்நோயாளி, ஆம் நான் நம்புகிறேன் என்று கூறுகிறார். அப்போது இயேசு, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லி அந்நோயை குணமாக்குகிறார். இந்நோயாளி இயேசுவிடம் கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையால்தான் இந்நோய் அவருக்கு குணமாக்கியது. நாம் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை கொள்ளும்போது அவர் மீது உறுதியான நம்பிக்கையும் அன்பும் வளர்த்து கொள்கின்றோம். நாம் முதலில் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வோம். அடுத்ததாக எம் குடும்பங்களில் நம்பிக்கை கொள்வோம். அடுத்ததாக உறவினர் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். நாம் ஒருவர் மற்றவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வதனால் நம்மிடமே அன்பு வளர்கிறது. இத்திருவருகை காலத்தில் நாமும் நம்பிக்கையை வளர்த்து மற்றவர்களும் நம்பிக்கையை வளர்க்க நாம் ஆயத்தமாவோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.